ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளாஸ் லேக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் க்ளாஸ் லேக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட இன்டெர்னல் அசஸ்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கிட்ட நிறைய பேர் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டவுட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக க்ளியர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேம் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு என் பேச்சுக்கு எப்போ மேம் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருபதாந்தேதி அக்டோபர் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட்டு இன்னும் ரெண்டு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ எந்தெந்த பேட்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டுவெண்ட்டி ஒன் பேட்ச் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஏ டுவெண்ட்டி பேட்சு செகண்ட் செமஸ்டருக்கு சி டுவெண்ட்டி பேட்ச் தேர்ட் செமஸ்டருக்கு ஏ நைன்டீன் பேட்ச் ஃபோர்த்து செமஸ்டருக்கு சி நைன்டீன் பேட்ச் ஃபிஃப்த்து செமஸ்டருக்கு ஏ எயிட்டீன் பேட்ச் சிக்ஸ்த்து செமஸ்டருக்கு ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது யார் இன்னும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க கண்டிப்பாக போய் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் என்கிட்ட என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா மேம் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை என்ன பண்ணுறது மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது மைபி நீங்கள் ஓப்பன் பண்ண டைமில் சர்வர் யாரதாக இருக்கலாம் நீங்கள் இப்போ இன்னொரு வாட்டி வேணால் செக் பண்ணி பாருங்கள் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் வந்து மேம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் வந்து ஓப்பன் ஆகுது சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இப்ப இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பிரவுசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரில் ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா நான் வந்து உங்களுக்கு இதிலே வந்து ரெட் கலரில் பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் சைட் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்லே ஸோ அந்த குக்கீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் அலோ குக்கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உங்களோட இன்டெர்னல் அசஸ்மெண்ட்குள்ளே லாகின் பண்ண பாருங்க உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த டவுட்ஸ் ஹோப் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்